Manila Kayutu, Ululipu Pasarai in Chelalar, Aya Rama Aravindan Avarhalukum, Matrum Mannar Gudiye Chernde, Naamtamilar Kachin Udaye, Anathanile, Purupalar Hulukum, and the Purachivaltikal, Munadaka Urai Nigilti, Amarindur Kindre, Munnal Tanjay Paralamandra Tugudi in Ved Palarum. Naamtamilar Kachin Udaya Manila Urungane Palarumana Aya Perindamalar Krishnakumar Avarhalukum Yanaka Pinnal Pesa Yirikindra Naamtamilar Kachin Udaya Kolkai Parapuchayalalar Annan Pera Urani Thilivan Avarhalukum Valtikal Purachi Valtikal Idu Pondra Oru Kolgaiyai Valiyurithi Inda Arpattai Nadathuvatharku Aadharavu Podhumakkal Tharavendume Illaiyo Thavira குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வகையகையா வந்து இந்த இடத்துல ஆதரவு தந்திருக்கணும். ஏன்னா இதே கருணாநிதி அவர்கள் பெற்றெடுத்த தவப்புதல்வன் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது இந்த தேர்தல் வரைவரையில் அறிக்கையில் தேர்தல் நடவடிக்கையில் அவர் சேர்த்தது என்னன்னா மது ஒழிப்பு. மது ஒழிப்பு டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும், டாஸ்மார்க்கை ஒழிக்க வேண்டும் என்பதை வரி வரியாக எழுதி வைத்திருந்தாங்க. அதுதான் கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் காலத்து வாக்குறுதிகள். எங்களுக்கு இப்ப என்னன்னா ஐயா ராம அரவிந்தன் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக மன்னார்குடியில் போராடுகிறாரோ என்கின்றது இருக்கு. ஏன்னா அவ்வளவும் ஒரு காழ்ப்புணர்ச்சி கொண்ட பொய்மை வாய்ந்த அல்லது உள்ளம் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்ற ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு கடந்த காலத்திலும் நடந்திருக்கின்றது. ஒருவேளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பொறுப்பை ஏற்ற பிறகு அது மாறும் என்று நினைத்திருந்தோம், மாறல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு என்கின்ற பெயர் திராவிட மாடல் அரசு என்றுதான் மாறியிருக்கு. மற்றபடி அவங்க தகப்பனார் செய்த அத்தனை கோல்மால் வேலையும் அச்சு அசல் பிசகாம ஐயா ஸ்டாலின் அவர்களும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம், இந்த ஆர்ப்பாட்டத்தை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த நிலைக்கு ஏன் நீங்க தள்ளுறீங்க? கோரிக்கை என்ன? மாநிலம் முழுமைக்கும் மதுவிலக்கை நீங்கள் அமல்படுத்துவேன் என்று பொதுமக்களின் ஓட்டை வாங்கி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த நீங்கள் முக்கியமான பிரதான சாலையில் இருக்கின்ற இரண்டு மதுக்கடைகளை அகற்றணும்னு ஒரு எண்ணம் வரும்பொழுதே அகற்றிருக்க வேண்டியதானே? அது எப்படி சார் மன்னார்குடியில வந்து நீங்க மதுக்கடையை அகற்ற சொல்லலாம்? சொல்லலாம. மன்னார்குடி பக்கத்தில் இருக்கின்ற ஊர்களில் மது உற்பத்தி செய்யப்படுகிறது. படுதா இல்லையா? படுது. அப்படி இருக்கும்போது இங்கேயே அகற்றிட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த அகற்றல் வந்து நீட்டிச்சுன்னா மதுக்கடையை எங்க போய் அகற்றது, மது உற்பத்தி ஆலையை எங்க போய் அகற்றது என்கின்ற ஒரு பயம் இருக்கு. திராவிட மாடல் அரசினுடைய துரோக நீட்சியை பாருங்களேன். எதிர்கட்சியா இருந்தப்ப 5000 கொடுக்கணும், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ஓர வஞ்சனை அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க வந்துட்டீங்களே 5000ல் 1000 கொடுங்கன்னு சொன்னா, இதான் 4 வருஷம் இருக்குல்ல, இப்ப எவன் எங்க ஆட்சி முடிஞ்சிருதே அப்படிங்கிறாங்க. அந்த பக்கத்து ஒருத்தன் வந்து இன்னும் 26 நாள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரம், அதுக்கப்புறம் மோடி அரசு கலைச்சு விடும் கலைச்சு விடும் கலைச்சு விடுங்கிறான். அப்ப இந்த கோரிக்கையை இந்த மண்ணில வைத்து போராடுவதற்கு நாங்க போராட்டவாதிகளாக நிற்கின்றோம், மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் குற்றவாளிகளாக நிற்க வேண்டிய தருணம் இருக்கு. ஐயா சொன்னாங்க திருவையாறுல ஒரு பக்கத்து ஐயாரப்பரை நினைத்து புனித நீராட்டம், அடுத்து எதிர்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முறை அந்த தேர்தல் நேரத்துல தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் முடிச்சுட்டு வெயில் கலப்புல போய் காலை வச்சு முகத்தை கழுவலான்னு பார்த்தா முழுக்க முழுக்க கண்ணாடி செல், முழுக்க முழுக்க மது பாட்டில்களை குடித்து விட்டு உடைத்து எரிந்த அந்த கண்ணாடி செல்கள். நீங்க இன்னைக்கு வெளியில எல்லாம் எங்க போவானாங்க? இந்த மன்னார்குடியை விட்டு ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு போங்க. 6 மணிக்கு தொலைவுக்கு போயிட்டு ஒரு 6:30 to 7 மணி வரலையும் அந்த இருட்டு மசமசன்னு இருக்க இருட்டு நேரத்துல மன்னார்குடிக்கு உள்ளுக்கு வாங்கல, ஒவ்வொரு வாய்க்கால்களிலும் பாலக்கட்டையிலையும் வரப்புலையும் கூட்டம் கூட்டமா நின்று விளக்கு இல்லாத இடத்துல செல்போன் லைட்டை வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. குடிக்கிறதோட நிக்கிறது இல்ல, அந்த போதை அதிகமாயி என்ன பண்றாங்கன்னா அந்த பாட்டில்களை எடுத்து உடைச்சிட்டு வர்றாங்க.
இதுதா இந்த திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்ல முடியாது, திராவிட ஆட்சினை கடந்த கால 60 ஆண்டு கால 70 ஆண்டு கால திராவிட அரசினுடைய இந்த லட்சணம் இதுதாங்க. அந்த வகையில் இந்த கோரிக்கைங்கிறது வந்து ஒரு ரெண்டு மதுக்கடை தான் சிக்கலா இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ரெண்டு மதுக்கடையை மாற்றுவதில் இந்த மாவட்ட ஆட்சியருக்கு என்ன சிக்கல்? பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டே இரண்டு மதுக்கடைகளை அகற்றுவதற்கு நாம் தமிழர் கட்சி போராட வைத்திருக்கிறது என்றால், கடந்த காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்து பொய்தானே? அப்ப பொய் சொல்லிட்டு நம்மள இப்ப ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறோம், ஒரு டிவி வாங்குறோம், 3 வருஷம் கேரண்டின்னு சொல்றான், வாரண்டின்னு சொல்றான், அதெல்லாம் நம்பி வாங்கிட்டு போறோம். போன ஒண்ணுமே கெட்டு போச்சு, அந்த பொருள் வாங்கின பொருள் வந்து கெட்டு போச்சு, என்ன பண்ணுவான்? இந்த அயோக்கிய நாயே, கேரண்டின்னு சொன்னியே, வாரண்டின்னு சொன்னியே, போய் போட்ட ஒண்ணுமே கெட்டு போச்சேன்னு கேப்போமா இல்லையா? அதை விட நம்ம ஆளுகின்ற அரசு கேரண்டியாகவும் வாரண்டியாகவும் சொன்னது வந்து தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது வந்து பூரண மதுவிலக்கு. பூரண மதுவிலக்கை அமல்படுத்த இவர்களால் முடியாது. ஏனென்றால் போகும் இடமெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களினுடைய சாராய ஆளருக்கே இவர்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கை அந்த இரண்டு கடைகளையாவது நீங்க அகற்றுங்க அப்படிங்கிறது தான். அதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஐயா சொன்னாங்க நீங்க அகற்றிடுங்க, இல்லாட்டினா அகற்றப்படும் அப்படிங்கிறது தான். நீங்க நம்ம அதுக்கெல்லாம் பெருசெல்லாம் செய்ய வேண்டியது இல்லைங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அடிச்சுக்கிட்டு பாரு, ஐயோ கொலை பெறல அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆளுவா அப்பா அண்ணா திமுக ஒளிஞ்சிச்சுன்னு, அது ஒளிஞ்சதே ஒளிஞ்சிட்டு போட்டுன்னு விடுங்க. ஆனா உங்க அறிவாலயத்துக்குள்ளேயே ரெண்டு கோஷ்டியை அடிச்சுக்கிட்டு மண்டை உடஞ்சு ரத்தம் வந்து பேப்பர்ல வந்துச்சே, அதை பத்தி எல்லாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. அது நம்ம வீட்டு நாயம் நம்ம பொதுவெளியில பேசக்கூடாது, ஊரா வீட்டு நாயம் பொதுவெளியில பேசலாம் அப்படிங்கிற அணுகுமுறை தான். அதனால இந்த மது ஒழிப்பு இன்னும் நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துருக்கு, மக்கள்கிட்ட கொடுத்துருக்கு, மக்களை ஏமாத்திருக்கு இந்த அரசு. என்ன சொல்ல போனா மக்களை ஏமாத்திருக்கு. இன்னைக்கு வந்து ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொரோனா நோய் தொற்று வந்திருக்கு. அவர் வந்து அவரே அவருடைய அறிக்கையில அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பாதுகாப்பா இருங்க அவர் பதிவு பண்ணிருக்கிறாரு, எனக்கு வந்து உடல் சோர்வு ஏற்பட்டது, அந்த உடல் சோர்வின் காரணமாக நான் வந்து மருத்துவ பரிசோதனை செய்தேன், மருத்துவ பரிசோதனையில வந்து கொரோனா நோய் தொற்று உறுதினு சொல்லியிருக்கிறாங்க, அதனால என்னை நானே தனிமைப்படுத்திக் கொண்டேன், நீங்கெல்லாம் முகக்கவசம் அணிந்து கொண்டு பாதுகாப்பா இருங்க. ஒரு மாநிலத்தின் முதல்வர் இந்த மாநில மக்கள் மீது இருக்கின்ற அக்கறையை கண்டு நம்ம மெச்சுறோம். ஆனால் கொரோனாவை விட பல மடங்கு பாதிப்பை தரக்கூடிய இந்த சாராய ஆலைகளை ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு இதுவரை மூடல? நீங்க இதே உதயநிதி ஸ்டாலின், இதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், இதே கனிமொழி கடந்த காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய காலத்துல கொரோனா நோய் தொற்று காலத்துல, கொரோனா நோய் தொற்று காலத்தில் நீங்கள் மதுக்கடைகளை திறக்க கூடாது, வாயில கருப்பு துணியை கட்டிட்டு போராடினீங்களா இல்லையா, படத்தை எடுத்து போட்டீங்களா இல்லையா? ஆனா இன்னைக்கு அதே ஆட்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? அதே கருப்பு துணி, அதே மாஸ்க், அந்த மாஸ்க் மேல எழுதி இருக்கிறது ஐ பிலாங்ஸ் டு தி டிராவிடியன் ஸ்டாக். இதுதான் அவங்களோட லட்சணம். ஒரு காலத்துல எதிர்த்து எதற்காக போராடினோமோ அதையே நமது ஆட்சி காலத்தில் வந்த பிறகு இல்லங்க இதுதாங்க ஸ்டாக், இதுதான் ஸ்டாக் அப்படின்னு. இந்த ஊருக்கு வரும்பொழுது ஐயா எந்த இடத்துல போராட்டம் நடக்குது அப்படின்னு ஐயா ராம அரவிந்தன் அவர்கிட்ட கேட்டேன். வழக்கம மற்ற கட்சிக்காரங்க மற்ற ஆட்கள்னா இந்த பெரியார் சிலை கிட்ட நடக்குது வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிருப்பாங்க. ஐயா கிட்ட கேட்டவனே ஐயா இந்த ஈவியரா சாலை சிலை கிட்ட இருக்குதுங்க வந்துருங்க, எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இது போன்ற ஒரு வார்த்தை உச்சரிப்பு தான் தமிழ் தேசிய தளத்திற்கு தேவையானது. இன்னமும் பெரியார் பெரியார் மரத்தை வெட்டினாரு மதி ஒழிப்பு செய்தாருன்னா நீங்க நல்லா பாருங்க. சித்த சுவாதீனம் உள்ள யாராச்சும் என் வீட்டில் இருக்கிற 40 மரத்தை வெட்டி வீழ்த்திட்டா தமிழ்நாடு முழுமைக்கும் மது ஒழிப்பு சாத்தியம்னு சொன்னா அவனை பைத்தியகாரன் சொல்லுவானா சொல்ல மாட்டாங்களா? என் வீட்டுல மரத்தை வெட்டிட்டா உன் நாட்டுல எப்படா மது ஒழிப்பு சாத்தியம்? அவன் பேச்ச கேட்கிற அரசு இருந்தது, அன்னைக்கு அண்ணா அரசு இருந்தது, அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருந்தது. நீ சாமிகள் இல்லை கடவுள்கள் இல்லை என்று 1000 போராட்டங்களை எடுத்த நீங்கள்
Karanani the Kedarka, Yadraha, or Parata de Columbia, Rajaji Kalatla, Madula to Venti, Ninganapo, Tanamarta, Panamarta, Vetinilla, Karanani the Kalatilla, Periarilla, Poratina, Periari Rudia, Varisil, Nanji, Yakamachi to the Krangilla, Avangela, end up on Nanga. End up on Nanga. Maduva, Valarte, Dravida Kalagam, Dravida model. நீங்க திராவிட மாடல்ட்ட போய் மதுவிலக்கு சாத்தியமாகன்னு கேக்குறது ஒண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியா இருக்க போறேன்னு சொல்றது ஒண்ணுதான் ரெண்டும் ஒண்ணுதான் அப்போ நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க மது கடைகளை அகற்ற முடியாது என்ற ஒரு கொள்கை முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துவிட்டால் இந்த தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள மது கடைகளை எப்படி அகற்ற வேண்டும் என்ற முடிவுக்கு நாம் தமிழர் கட்சி வந்துரும் இல்ல ஒரு ஊர்ல ரெண்டு இடஞ்சலான மது கடைகள் இருக்கு நாங்க கேக்குறதுக்குள்ளேயே நீங்க மாத்திட்டீங்கன்னா அது பிரச்சனை தீந்துரும் இல்லாட்டினா தமிழ்நாடு முழுமைக்கும் உள்ள மது கடைகளை மாற்றுவதற்கான மாற்றுவதற்கு இப்ப மாற்றுதுன்னா என்ன பண்றாங்க தெரியுமா இந்த பக்கத்தை இந்த அந்த கடையில அந்த கடை தான் ஒரு மது கடைன்னு வச்சுக்கீங்களா இது மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படினு சொல்லிட்டோம்னா முன்னாடி அடைச்சறாங்க முன்னாடி அடைச்சி பின்னாடி திறந்து விட்டு சைடுல வலி வச்சறாங்க இல்லங்க ரோட்டு கடைய பார்த்து மது கடை இல்ல பின்னாடி தான் மது மது கடை இருக்கு ஆனா இந்த மது கடைக்கு பொருள் வாங்குறவங்க எல்லாம் ரோட்டு வழியா வர்றான் அப்படினு சொல்றாங்க இதுதான் இந்த ஆட்சியோட லட்சணம் அதே போல தான் வள்ளம் வள்ளம்புதூர் வள்ளம்ங்கற ஒரு இடத்துல வந்து ஒரு மது கடை வச்சிருந்தாங்க ரோட்டு மேலயே மது கடை வச்சிருந்தாங்க எல்லாம் போராடுங்க ரோட்டு மேலயே மது கடை இருக்குன்னு நேரா கொண்டாந்து சாஸ்திரா கல்லூரிக்கு எதிரா அந்த மது கடையை வச்சாங்க ஆனா அந்த மது கடைக்கு போவதற்கான வழி திருச்சில இருந்து வந்தாதான் வரணும் வள்ளத்தில இருந்து வர்றவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா மது கடைக்கு போறதுக்கு ராங் ரூட்ல வரணும் எதற்கா வரணும் என்னடா எல்லாருமே சார சாரையா நைட் 6 மணிக்கு இருந்து 7 மணி வரையிலும் எதிராக்காய் வர்றான்னு பார்த்தா உள்ளுக்கு ஒரு மது கடை அந்த மது கடையில குடிச்சிட்டு வந்து நேரா ஏத்துறாங்க பைபாஸ்ல நேரா ஏத்திதான் திரும்பணும் நேரா ஏத்துறவன் மது போதையில என்ன பண்றான் நேரா ஏத்திடுறான் எழுத்தாப்புல வர்றவன் நேரம் அவன் மேல ஏத்திடுறான் சற்றேற குறைய 13 விபத்துகள் அந்த ஒரே இடத்துல மட்டுமே நடந்திருக்கு எங்க ரொம்ப தூரத்துல புறவழி சாலையில யாருமே இல்லாத இடத்துல மதுவை குடிச்சிட்டு வர்றவனுக்கே அந்த நிலைமைன்னா இங்க கீழ்மேல் ருக்மணி சாலை வந்து எவ்வளவு பிரதான சாலைன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த இடத்துல மதுக்கடை வைக்கிறங்கிற ஒரு முடிவே வந்து மாவட்ட ஆட்சியரனுடைய தவறான நிர்வாகம்னு தான் சொல்லணும் இதை போய் ஒரு கோரிக்கை வச்சுட்டு ஐயா ராமாரவிந்தன் வந்து நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு மருத்துவமனைக்கு போறாரு மருத்துவமனையில லஞ்சம் ஒழிப்பு இதுலாம் இருக்கக்கூடாதுன்னு போறாரு இப்ப எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அவர் இப்ப இன்னைக்கு ஒரு நாள் வந்து இந்த போராட்டத்துக்காக நீங்க உட்படுத்திட்டீங்க இப்ப இதோட போகாது நீங்க எப்படியும் இந்த செய்தி போகும் இந்த பதிவு போகும் என்ன எங்கள் ஊரிலேயே மது ஒழிப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தி விட்டார்களா கூடாது ஏன்னா அது ஒரு ஈகோயிஸ்டிக்கா போயிடும் நீங்க உங்களுடைய ஈகோயிஸ்டிக்க பாக்குறதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் இதோட முடிஞ்சிடாது இதன் தொடர்ச்சியை நீங்கள் விரும்பாதீர்கள் இதனுடைய தொடர்ச்சி மன்னார்குடியோடு நின்று விடாது மாநிலம் முழுமைக்கும் பரவும் உறுதியாக பரவும் என்று சொல்லி தயவு செய்து அடுத்த முறை ஐயா அரவிந்தன் ஐயாவை இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட வைக்காதீங்க இரவோட இரவாக இந்த குறிப்பு எழுதுறவங்க எல்லாம் இருப்பீங்க எங்களுடைய கோரிக்கை நியாயமானது என்ன சொல்ல போனா எங்களுடைய கோரிக்கையை தாண்டி இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டு வாங்குவதற்காக வைத்த கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை இந்த மதுவிலக்கு இந்த மதுவிலக்கு மாநிலம் முழுமைக்கும் சாத்தியப்படுத்துகின்ற நேரத்தில் நாங்கள் சாத்தியப்படுத்துகிறோம் குறைந்தபட்சம் இந்த குறிப்பிட்ட இரண்டு மதுக்கடைகளும் இன்னும் 2 நாளுக்குள் நீங்க நான் ஒரு வாரம் 10 நாள் பேச்சுவார்த்தை அதெல்லாம் கிடையாது இன்னும் 2 நாளுக்குள் நீங்க அப்புறப்படுத்தணும் சரக்கு வாங்கினவனுக்கு சரக்கு காசை திருப்பி கொடுத்துருங்க காசு கொடுத்துடலாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம் ஒழுங்காக மாற்றி கொடுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் மது நாட்டுக்கும் உயிருக்கும் மக்களுக்கும் கேடு அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க மக்களுக்கும் உயிருக்கும் கேடு நாட்டுக்கு என்னடா கோடு கேடு 246 கோடி தாண்டா வசூல் ஆயிருக்கு இன்னும் 500 கோடி கம்மி இருக்குன்னுட்டு ஒவ்வொரு வாட்டியும் டார்கெட் போடுறாங்க எத்தனை பள்ளிகள் மூடாம இருக்கு
எத்தனை பள்ளிகள் மூடி இருக்கு என்பது குறித்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அக்கறை இல்லை. மாறாக எடப்பாடி பழனிசாமி காலத்தில் 500 கோடிக்கு ஒரு நாளில், ஒரு விழா நாளில் விற்பனையான மது நமது ஆட்சி காலத்தில் மட்டும் 460 கோடிக்கு மட்டும் விற்பனையாகிறது, மீதி 50 கோடி எங்கடாங்கிறான். இன்னும் சொல்ல போனா இந்த கரூர்ல ஒரு மினிஸ்டர் இருக்காரு திராவிட முன்னேற்ற, அவர் எந்த கட்சியில இருக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மதுக்கடை வச்சு நடத்துறவங்க எல்லாம் ஒரு கடைக்கு 1000 ரூபாய் வந்துடணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறாரு. மீண்டும் ஒரு நாளில் சந்திப்போம். இந்த கோரிக்கை வெற்றி அடைய செய்ய வேண்டும். நீங்களே இதற்கான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.